பத்தாம் வகுப்பு கணக்கு பாடம் 3 இயற்கணிதம் அணிகள் பாடத்தில் பக்கம் 157 பயிற்சி 3.19 6வது கணக்கு போட போகிறோம். கேள்வியில் என்ன கொடுத்துருக்குறாங்க? ஏ ஈக்குவல் டு 1 2 3 1, பி ஈக்குவல் டு 1 -2 -3 1 எனில் இவ்விரு அணிகளுக்கும் பரிமாற்று பண்பு ஏபி ஈக்குவல் டு பிஏ உண்மை என நிறுவுக. இதான் கேள்வி. கேள்வி புரியுதா இல்லையா? கேள்வியில் என்ன காட்ட சொல்கிறாங்க? பரிமாற்று பண்பு ஏபி ஈக்குவல் டு பிஏ உண்மை அப்படின்னு காட்ட சொல்கிறாங்க. பரிமாற்று பண்பு ஏபி ஈக்குவல் டு பிஏ உண்மை அப்படின்னு காட்ட சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏபிக்கு வர்ற விடையும் பிஏவுக்கு வர்ற விடையும் சமமாக இருக்க வேண்டும். இந்த பக்கம் வர்ற விடையும் இந்த பக்கம் வர்ற விடையும் சமமாக இருக்க வேண்டும். அப்படி சமமாக இருந்ததுன்னா அதுக்கு பெயர் பரிமாற்று பண்பு. ஓகேவா? இப்போ என்ன செய்யணும்? ஏபிக்கு விடை கண்டுபிடிக்கணும். இதை எடுத்து எழுதணும். ஏபி, ஏபினா என்ன அர்த்தம்? ஏ அணியையும் பி அணியையும் பெருக்கணும். இங்கே ஏ இருக்கு, ஏ அணியை பார்த்து இங்கே எழுதணும். 1 2 3 1 இன்ட்டு இங்கே பி இருக்கு, பி அணியை பார்த்து இங்கே எழுதணும். 1 -2 -3 1 இப்போ என்ன செய்யணும்? இந்த ரெண்டு அணியையும் பெருக்கணும். பெருக்கணும்னா என்ன செய்யணும்? ஒரு பெரிய பிராக்கெட் போடணும். ஈக்குவல் டு முதல் நிறை 1 2, முதல் நிரல் 1 -3, முதல் நிறை 1 2, இரண்டாவது நிரல் -2 1, அடுத்து என்ன செய்யணும்? இரண்டாவது நிறை 3 1, முதல் நிரல் 1 -3, இரண்டாவது நிறை 3 1, இரண்டாவது நிரல் -2 1, அடுத்து என்ன செய்யணும்? இதை பெருக்கணும். பெருக்கணும்னா என்ன செய்யணும்? முதல் நம்பரை முதல் நம்பரோடு தான் பெருக்கணும், இரண்டாவது நம்பரை இரண்டாவது நம்பரோடு தான் பெருக்கணும். முதல் நம்பரை பெருக்கின பிறகு நடுவில் ப்ளஸ் போட்டுட்டு தான் இரண்டாவது நம்பரை இரண்டாவது நம்பரோடு பெருக்கணும். போடலாமா? ஈக்குவல் டு முதல் நம்பரை முதல் நம்பரோடு தான் பெருக்கணும், 1 1 1, நடுவில் ப்ளஸ் போட்டுட்டு தான் இரண்டாவது நம்பரை இரண்டாவது நம்பரோடு பெருக்கணும். 3 6 -6, அடுத்து இங்கே பெருக்கணும். முதல் நம்பரை முதல் நம்பரோடு தான் பெருக்கணும், 1 2 2 -2, நடுவில் ப்ளஸ் போட்டுட்டு தான் இரண்டாவது நம்பரை இரண்டாவது நம்பரோடு பெருக்கணும், 1 2 2, அடுத்து இங்கே பெருக்கணும். முதல் நம்பரை முதல் நம்பரோடு தான் பெருக்கணும், 1 3 3,
நடுவில் ப்ளஸ் போட்டுட்டு தான் இரண்டாவது நம்பரை இரண்டாவது நம்பரோடு பெருக்கணும். ஓர் மூணு மூணு மைனஸ் மூணு. அடுத்து இங்கே பெருக்கணும், முதல் நம்பரை முதல் நம்பரோட தான் பெருக்கணும். மூ ரெண்டு ஆறு மைனஸ் ஆறு. நடுவில் ப்ளஸ் போட்டுட்டு தான் இரண்டாவது நம்பரை இரண்டாவது நம்பரோடு பெருக்கணும். ஒரு ஒன்று. அடுத்து என்ன செய்யணும், இதை கூட்டணும். இது ப்ளஸ் ஒன்று, இது மைனஸ் ஆறு. குறி மாறி மாறி இருந்தால் கழிச்சு தான் போடணும். ஆறில் ஒன்று போச்சுன்னா அஞ்சு, மைனஸ் அஞ்சு. ஏன் மைனஸ் அஞ்சு வருது, கழிச்சு போட்டால் பெரிய நம்பர் குறி தான் விடையில் வரும். அடுத்து இங்கே கூட்டி போடணும், இது மைனஸ் இரண்டு, இது ப்ளஸ் இரண்டு. குறி மாறி மாறி இருந்தால் கழிச்சு தான் போடணும். ரெண்டில் ரெண்டு போச்சுன்னா ஜீரோ. அடுத்து இங்கே கூட்டி போடணும், இது ப்ளஸ் மூணு, இது மைனஸ் மூணு. குறி மாறி மாறி இருந்தால் கழிச்சு தான் போடணும். மூணில் மூணு போச்சுன்னா ஜீரோ. அடுத்து இங்கே கூட்டி போடணும், இது மைனஸ் ஆறு, இது ப்ளஸ்ஸு ஒன்று. குறி மாறி மாறி இருந்தால் கழிச்சு தான் போடணும். ஆறில் ஒன்று போச்சுன்னா அஞ்சு, மைனஸ் அஞ்சு வரும். ஏன் மைனஸ் அஞ்சுன்னு வருது, கழிச்சு போட்டால் பெரிய நம்பருக்கு என்ன குறியோ அதுதான் விடையில் வரும். இது எதனுடைய விடை, ஏபியினுடைய விடை. இது எதனுடைய விடை, ஏபியினுடைய விடை. அடுத்து என்ன செய்யணும், ஏபிக்கு விடை கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது இந்த பக்கம் விடை கண்டுபிடிக்கணும், பிஏவுக்கு விடை கண்டுபிடிக்கணும். இதை எடுத்து எழுதணும், பிஏ. பிஏன்னா என்ன அர்த்தம், பி அணியையும் ஏ அணியையும் பெருக்கணும். இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்கு, பி இருக்கு. பி அணியை பார்த்து இங்கே எழுதணும். பி அணி எங்கே இருக்கு, கேள்வியில் இருக்கு. பாருங்க, இதுதான் பி அணி. ஒன்று மைனஸ் இரண்டு மைனஸ் மூணு ஒன்று. இந்த அணியை பிக்கு பதிலாக எழுதணும். ஒன்று மைனஸ் இரண்டு மைனஸ் மூணு ஒன்று இன்ட்டு. அடுத்து இங்கே என்ன இருக்குது பாருங்க, ஏ இருக்கு. ஏ அணியை பார்த்து இங்கே எழுதணும். ஏ அணி எங்கே இருக்கு, கேள்வியில் இருக்கு. ஒன்று இரண்டு மூணு ஒன்று. இந்த அணியை ஏக்கு பதிலாக நீங்கள் எழுதணும். ஒன்று இரண்டு மூணு ஒன்று. அடுத்து என்ன செய்யணும், இந்த ரெண்டு அணியையும் பெருக்கணும். பெருக்கணும்னா என்ன செய்யணும், ஒரு பெரிய பிராக்கெட் போடணும். முதல் நிறை ஒன்று மைனஸ் இரண்டு, முதல் நிரல் ஒன்று மூணு. முதல் நிறை ஒன்று மைனஸ் இரண்டு. இரண்டாவது நிரல் ரெண்டு ஒன்று. இரண்டாவது நிறை மைனஸ் மூணு ஒன்று, மைனஸ் மூணு ஒன்று. முதல் நிரல் ஒன்று மூணு. இரண்டாவது நிறை மைனஸ் மூணு ஒன்று. இரண்டாவது நிரல் ரெண்டு ஒன்று. இப்படி எழுதினாதான் கணக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து என்ன செய்யணும், இதை பெருக்கணும். ஈக்குவல் டு பெருக்கணும்னா என்ன செய்யணும், முதல் நம்பரை முதல் நம்பரோட தான் பெருக்கணும். இரண்டாவது நம்பரை இரண்டாவது நம்பரோட தான் பெருக்கணும். முதல் நம்பரை முதல் நம்பரோட பெருக்கிட்ட பிறகு நடுவில் ப்ளஸ் போட்டுட்டு தான் இரண்டாவது நம்பரை இரண்டாவது நம்பரோடு பெருக்கணும். போடலாமா,
முதல் நம்பரை முதல் நம்பரோட தான் பெருக்கணும். ஓரொன்று ஒன்று, நடுவில் ப்ளஸ் போட்டுட்டு தான் இரண்டாவது நம்பரை இரண்டாவது நம்பரோட பெருக்கணும். இரு மூணு ஆறு மைனஸ் ஆறு. அடுத்து இங்கே பெருக்கணும், முதல் நம்பரை முதல் நம்பரோட தான் பெருக்கணும். ஓ ரெண்டு ரெண்டு, நடுவில் ப்ளஸ் போட்டுட்டு தான் இரண்டாவது நம்பரை இரண்டாவது நம்பரோட பெருக்கணும். ஓ ரெண்டு ரெண்டு மைனஸ் இரண்டு. அடுத்து இங்கே பெருக்கணும், முதல் நம்பரை முதல் நம்பரோட தான் பெருக்கணும். ஓர் மூணு மூணு மைனஸ் மூணு, நடுவில் ப்ளஸ் போட்டுட்டு தான் இரண்டாவது நம்பரை இரண்டாவது நம்பரோட பெருக்கணும். ஓர் மூணு மூணு. அடுத்து இங்கே பெருக்கணும், முதல் நம்பரை முதல் நம்பரோட தான் பெருக்கணும். மூ ரெண்டு ஆறு மைனஸ் ஆறு, நடுவில் ப்ளஸ் போட்டுட்டு தான் இரண்டாவது நம்பரை இரண்டாவது நம்பரோட பெருக்கணும். ஓர் ஒன்று ஒன்று. அடுத்து என்ன செய்யணும், இதை கூட்டணும். ஈக்குவல் டு, இது ப்ளஸ் ஒன்று இது மைனஸ் ஆறு, குறி மாறி மாறி இருந்தால் கழிச்சு தான் போடணும். ஆறில் ஒன்று போச்சுன்னா அஞ்சு, என்ன அஞ்சு வரும், மைனஸ் அஞ்சு வரும். ஏன் மைனஸ் அஞ்சு வருது, கழிச்சு போட்டால் பெரிய நம்பர் குறி தான் விடையில் வரும். அடுத்தது இங்கே கூட்டி போடணும், இது ப்ளஸ் ரெண்டு இது மைனஸ் ரெண்டு, குறி மாறி மாறி இருந்தால் கழிச்சு தான் போடணும். ரெண்டில் ரெண்டு போச்சுன்னா பூஜ்ஜியம். அடுத்து இங்கே கூட்டி போடணும், இது மைனஸ் மூணு இது ப்ளஸ் மூணு, குறி மாறி மாறி இருந்தால் கழிச்சு தான் போடணும். மூணில் மூணு போச்சுன்னா பூஜ்ஜியம். அடுத்து இங்கே கூட்டி போடணும், இது மைனஸ் ஆறு இது ப்ளஸ் ஒன்று, குறி மாறி மாறி இருந்தால் கழிச்சு தான் போடணும். ஆறில் ஒன்று போச்சுன்னா அஞ்சு, என்ன அஞ்சு வரும், மைனஸ் அஞ்சு வரும். ஏன் மைனஸ் அஞ்சு வருது, கழிச்சு போடக்குள்ள பெரிய நம்பர் குறி தான் விடையில் வரும். இது எதனுடைய விடை, பிஏனுடைய விடை. இது எதனுடைய விடை, பிஏனுடைய விடை. கணக்கில் என்ன காட்ட சொன்னாங்க, ஏபிக்கு வர்ற விடையும் பிஏவுக்கு வர்ற விடையும் சமமாக இருக்க வேண்டும். இது ஏபியினுடைய விடை, இது பிஏனுடைய விடை. பாருங்க, ரெண்டு பக்க விடையும் சமமாக இருக்கிறது. ஏபிக்கு வர்ற விடையும் பிஏக்கு வர விடையும் சமமாக இருக்கிறது. அப்ப பரிமாற்று பண்பு உண்மையாகிறது. ஓகேவா, எப்படி எழுதணும், பரிமாற்று பண்பு ஏபி ஈக்குவல் டு பிஏ உண்மையாகும். ஓகேவா, இதுக்கு தான் அஞ்சு மார்க். அடுத்து என்ன செய்யணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். அடுத்து என்ன செய்யணும், பெல் பட்டனை அழுத்தணும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.